ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசின் கலை கல்லூரியிலிருந்து நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளர். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாலேருந்து 50,000 வரையும் தராங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க அரசு கவின் கலை கல்லூரியிலேருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட கலை பண்பாட்டுத்துறைக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறாங்கன்னா அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 காலி பணியிடம் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். சம்பளம் பொறுத்தவரையும் 15,700 ரூபாலேருந்து 50,000 வரையும் தராங்க. வயது வரம்பு பார்த்திங்கன்னா 1/7/2022 இந்த டேட்டுக்குள்ளே 18 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 8th பாஸ் பண்ணிட்டு தான் விண்ணப்பிக்கலாம். அதற்கு கீழே பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி அடிப்படையில் பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம் அந்த 2 வேக்கன்சியுமே. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 15/3/2023. ஸோ எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்வைப் பண்ணி கடைசி பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ பார்த்திங்கன்னா 2 பேஜ் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு வீடியோ வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது அதற்கான வீடியோ வேணும்னாலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அதற்கான வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க, எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நான் அப்படியே என்னென்ன சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாம் இணைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் நீங்கள் இந்த தமிழக அரசு வேலையில் எதுலையாவது முன்னுரிமையில் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்படி எதுலேயுமே வரலங்கிற பட்சத்தில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குது, அதை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். அப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வைக்கணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி வச்சு இணைச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப்பு, எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் இணைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸுக்கு கீழே உங்களோட சைனை போடணும். ஸோ சைன் போட்டிங்கன்னா தான் செல்ஃப் அட்டஸ்டட். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க, நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ்லாம் வைக்கிறீங்களோ அதற்கு கீழே உங்களோட சைனை போட்டுக்கோங்க. ஸோ சைனை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த பிரின்ஸிபல் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சுவாமிமலை மெயின் ரோடு கும்பகோணம்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2023. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும், அனுப்ப வேண்டிய முகவரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். அதே இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் வந்து அந்த போஸ்ட் கவரில் வந்து எந்த அட்ரஸில் வேணாலும் எழுதலாம், தமிழ்லையும் எழுதலாம் இல்லை இங்கிலீஷ்லையும் எழுதலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான வேலைவாய்ப்பை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கோங்க.